சுருக்கமில்லாத பருத்தியை கண்டுபிடித்து பருத்தி தொழில் காப்பாற்றப்படுவதற்கு காரணமாயிருந்த மிக முக்கியமான பெண் வேதியியலாளர் ரூத் ஆர் பெனரிட்டோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1916 ஜனவரி 12 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய லூயிசியானாவில் இருக்கிற நியூ ஆர்லன்ஸில் ஜான் எட்வர்ட் ரோகனுக்கும் பெர்னடெட் எலிசார்டி ரோகனுக்கும் மகளாக பிறக்கிறார் ரூத் மேரி ரோகன் பெனரிட்டோ. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில் ரோடு ஆஃபீஸியல், அதாவது ரயில்வே அதிகாரியாகவும் இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுடைய அம்மா ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ரூத் ஆர் பெனரிட்டோடைய அப்பா என்னதான் ஒரு சிவில் இன்ஜினியராக ரயில் ரோடு ஆஃபீஸியலாக இருந்தாலும் அவர் ரொம்பவே முக்கியமாக உமன்ஸ் லிபரல் மூமெண்ட்ல பயணியராக இருந்திருக்கிறாங்க. அதாவது பெண்களின் விடுதலை இயக்கத்தில் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க. இதனால் ரூத் ஆர் பெனரிட்டோவுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நிகரான வாய்ப்புகள் பெண்களுக்கும் வழங்கப்படணும், பெண் குழந்தைகள் ரொம்பவே சுதந்திரமாக வளர்க்கப்படணும் அப்படின்ற அந்த ஒரு கொள்கையோடு இருந்திருக்கிறாங்க. இதன் காரணமாகவே ரூத் ஆர் பெனரிட்டோ அவங்களுடைய சிஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப சுதந்திரமாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு நேரத்தில் ரூத் ஆர் பெனரிட்டோவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே காலேஜ் கிராஜுவேட்ஸ், அதாவது ரெண்டு பேருமே படித்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. இதனால் வீட்டிலிருந்தே பேசிக் எஜுகேஷனை ரூத் ஆர் பெனரிட்டோவுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே ரூத் ஆர் பெனரிட்டோவை சின்ன வயசில் பிரைமரி ஸ்கூலில் சேர்த்துறாங்க, ஒரு 3.5 வயசுக்குள்ளேயே. ஸோ அங்கே சேர்ந்து இவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலிருந்தே ரொம்பவும் நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மேக்ஸில் இவங்க ரொம்ப நல்லா டேலண்டடான ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் ரூத் ஆர் பெனரிட்டோ இருந்திருக்கிறாங்க. அப்போது அந்த ஒரு காலத்திலலாம் பெண்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற அனுப்புறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது நிறைய பேர் வந்து நிறைய பெண்கள், குறிப்பாக சொல்ல போனால் 99% பெண்கள் வந்து வெறும் பிரைமரி எஜுகேஷன் படிப்பாங்க, அதுக்கு மேலே ஹையர் எஜுகேஷன்லாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் வந்து இவங்க ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூத் ஆர் பெனரிட்டோவை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் போய் ஒர்க் பண்ணலாம், அதுவும் ஒரு ஆக்சுவரியாக வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு இதோட இவங்க வந்து மேக்ஸ் படித்து வந்திருக்கிறாங்க. இதன் பிறகு இந்த ஒரு சமயம் வந்து இவங்க பிரைமரி ஸ்கூல் முடிச்சிடறாங்க. முடித்ததுக்கப்புறம் மேற்படிப்பு வந்து படிக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு சமயம் இவங்க மிடில் ஸ்கூலும் வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு மேக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயம் வந்து சயின்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ ரெண்டு சப்ஜெக்டையுமே இவங்க ரொம்ப நல்லாவே படித்து வந்து கரெக்டா இவங்களுடைய 14வது வயது, அதாவது 1930ஆம் ஆண்டு, இந்த ஒரு சமயம் வந்து ரூத் ஆர் பெனரிட்டோ இவங்களுடைய பள்ளிப்படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே. ஸோ முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு நேரத்திலலாம் இவங்க மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஒரு கிரேட் டிப்ரெஷன் அப்படின்ற யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இருந்து வந்தது. அதாவது இந்த ஒரு சமயம் தான் கரெக்டாக இந்த 1930களில் பசி பட்டினி பஞ்சம் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸில் அதிகமாக ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் 5ல் ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து அந்த ஒரு காலத்தில் இருந்தது. இன்னமும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 20 பேருக்கு அந்த ஒரு சமயத்தில் வந்து வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இதன் காரணமாக இவங்களுடைய குடும்பமுமே வந்து ரொம்ப வசதியில் வந்து குறைஞ்ச ஒரு இடத்துல வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வருமானம் எல்லாமே வந்து குறைஞ்சது. இந்த ஒரு காலகட்டத்தில் கூட இவங்களுடைய அப்பா வந்து இவங்களை எப்படியாவது மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. இதுக்காக டுலேன் யூனிவர்சிட்டியுடைய ஒரு அங்கமாக இருந்த உமன்ஸ் காலேஜ் ஒன்று இருந்தது. அது வந்து ஹச் சோஃபி நியூகம் மெமோரியல் காலேஜ். ஸோ அங்கே இவங்களை சேர்த்துடுறாங்க. அது முழுக்க முழுக்க மகளிர் கல்லூரியாக இருந்தது. ஸோ அதில் ரூத் ஆர் பெனரிட்டோ சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலிருந்து இவங்க கெமிஸ்ட்ரியை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது காரணம் இவங்க இந்த மாதிரி ஒரு வருஷம் கரெக்டாக அந்த 1930ல் ஒரு வருஷம் இவங்க படிக்காமல் இருக்கும்போது இவங்களுக்கு இருந்த ஆர்வமானது மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து திரும்பி இருந்தது. ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்பிளி எஸ்டிமேட்டிங் ப்ராபபிலிட்டிஸும் அதோடைய ஆக்சுவரியாக தான் மட்டும்தான் மாற முடியும். ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கும்போது இதில் மூலமாக பெரிய ஒரு விஞ்ஞானியாக வரலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் இவங்க கெமிஸ்ட்ரியை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இருந்தபோதும் மேத்தமேட்டிக்ஸை வந்து கைவிடலை. ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்க மேஜராக வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இந்த ரெண்டையுமே கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது 1931 ஆரம்பித்தது. அடுத்து 4 ஆண்டுகள் இதே மாதிரியே போனது. இறுதியாக 1935ஆம் ஆண்டு இவங்களுடைய 19வயதிலே இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிக்கிறாங்க, அதுவும் கெமிஸ்ட்ரி. ஸோ முடித்த பிறகு இவங்க வந்து உடனடியாக அவங்க போகிற இடமா இருந்தது பிரின்மார் அப்படின்ற ஒரு காலேஜுக்கு வந்து இவங்க போகிறாங்க. அங்கே போய் இவங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவும் கெமிஸ்ட்ரியில் தான் இவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. ஓராண்டு மட்டும் அங்கே வந்து ப்ரொஃபஸராக இருந்துட்டு அதே இடத்துல ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து படிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. பட் பாதியிலே 1936ஆம் ஆண்டு
ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த நியூகம் காலேஜுக்கே, அந்த ஹச் சோஃபி நியூகம் காலேஜுக்கே வந்து திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்து இவங்களுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து இந்த ஒரு சமயம் ஃபிசிக்ஸில் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இவங்க ஃபிசிக்ஸில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணி 1938 இவங்களுடைய படிப்பை முடிச்சிடுறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு ரூத் ஆர் பெனரிட்டோவுக்கு நிறைய கெரியர் இருந்தது. அந்த ஒரு சமயம் வந்து இவங்களுக்கு இவங்க தேர்ந்தெடுத்த கெரியராக இருந்தது இதே நியூகம் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக, அதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறது. ஸோ அங்கே போய் இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டே 2nd World War வந்து நடக்குது. ஸோ இந்த 2nd World War பெரிய இழப்புகள் உலகம் முழுக்க இருந்தது. அதில் குறிப்பாக அமெரிக்காவுக்குமே பெரிய தாக்கம் இருந்தது. ஸோ இந்த 2nd World War முழுக்கவே ஒரு சாதாரணமான ஒரு பேராசிரியராக தான், அதுவும் வந்து உதவி பேராசிரியராக தான் இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க கெமிஸ்ட்ரியில். ஆனால் போக போக சில ரிசர்ச்சையுமே செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அதில், அதுக்கப்புறமா இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதை தொடர்ந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதிலெல்லாம் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கினடிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் இதுலேயுமே இவங்களுடைய ஆராய்ச்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1945 இந்த ஒரு சமயம் வந்து இந்த 2nd World War வந்து முடிவடைஞ்சிருது. இந்த 2nd World War முடிவடைஞ்ச பிறகு மறுபடியும் பெண்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அந்த ஒரு சமயம் அதிகரிச்சிருந்தது. ஸோ கரெக்டாக அந்த 2nd World Warன் போது நிறைய ஆண்கள், குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இல்லை டீச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களே வந்து நிறைய போரில் ஈடுபட்டனால பெண்கள் நிறைய பேர் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ இந்த ஒரு சமயம் தான் பெண்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு விஷயமா இருந்தது. பெண்கள் மேற்கொண்டு படிக்க முடிஞ்சது, எல்லா துறைகளிலுமே போக முடிஞ்ச ஒரு காலகட்டமாக இருந்தது இந்த 2nd World War இருந்தது. ஸோ இந்த 2nd World Warலாம் முடிஞ்ச பிறகு ரூத் ஆர் பெனரிட்டோ இவங்களுடைய பிஎஸ்டி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ வந்து போகிறாங்க இல்லினாய்க்கு. ஸோ அங்கே போன பிறகு அங்கே வந்து தாமஸ் எஃப் யங் அப்படின்ற ஒரு டாக்டரல் அட்வைசர், ஸோ அவருக்கு கீழே தான் இவங்களுடைய ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களுடைய ஆராய்ச்சிகளை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியின் விளைவாக ஆக்டிவிட்டி கோஎஃபிசியன்ஸ் ஆஃப் ஹச்சிஎல் இன்டெர்னரி அப்படின்னு சொல்லி, ஸோ இன்டெர்னரி ஏக்யூஎஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்து வெளியிடுறாங்க. கட்டுரை வெளியிட்டு தான் இவங்களுடைய ஆய்வு முடிவுகள், ஆய்வு கட்டுரை டிசர்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு 1948 பிஎச்டியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில். இதன் பிறகு தொடர்ந்து மறுபடியும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இதே இந்த நியூகம் காலேஜ்லேயே இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் தான் இவங்க வந்து ஃப்ராங்க் பெனரிட்டோ அப்படின்ற ஒரு நபரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணி 1950 ஃப்ராங்க் பெனரிட்டோவும் அதே மாதிரி ரூத் ஆர் பெனரிட்டோ ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ரூத் மேரி ரோகனுடைய பேர் வந்து ரூத் மேரி ரோகன் பெனரிட்டோ அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் இருந்தபோது இன்னொரு பக்கம் இவங்களுடைய ரிசர்ச் ஆனது மெம்மேலும் தொடருது. அதாவது இந்த நியூகம் காலேஜில் இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேர்க்கடலை அதே மாதிரி பாதாம் பிஸ்தா இந்த மூன்றோடைய ப்ரோட்டீன் கொழுப்பு இது சார்ந்த சில ஆராய்ச்சிகள் வந்து இவங்க செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியின் விளைவாக இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ குறிப்பாக 1953 இந்த ஒரு சமயம் வந்து யூஎஸ்டிஏ அப்படின்றத யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸோ அதோடைய சதர்ன் ரீஜன் டிபார்ட்மெண்ட் செஞ்சாங்க. நிறைய பேர் காயமடைஞ்சாங்க. அப்படி காயமடையும் போது அவங்களால உணவுகளை வந்து நேரடியாக வாய்வழியாக வந்து எடுத்துக்க முடியாத நிலைமை இருந்தது. ஸோ அதனால காயமடைஞ்சவங்க மெம்மேலும் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாமல் அவங்க இறந்து போகும் தருவாய் வந்து இருந்தது. அப்போ இந்த ஆயில் சீட் லேபரட்டரியில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இன்ட்ராவீனஸ் ஃபேட் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் இவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஒரு புதிய விஷயத்தை வந்து ரூத் ஆர் பெனரிட்டோ வந்து கண்டறிகிறாங்க. அதுதான் வந்து அந்த இன்டர்வீனஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுடைய நரம்பு வழியாக ஊட்டச்சத்து கொழுப்புகளை வந்து ஏற்றுறது. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது. அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய இராணுவ வீரர்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய நரம்புகள் வழியாகவே ரொம்ப சுலபமாக ஊட்டச்சத்து அந்த நியூட்ரியன்ஸ் அதே மாதிரி ஃபேட் கொழுப்பு புரதச்சத்து அந்த ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக வந்து கிடைக்கக்கூடிய வகையில் அந்த வழிவகை
செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரூத் ஆர் பெனரிட்டோ தான் வந்து அதை செஞ்சுருந்தாங்க. ஸோ இதுக்காக 1955 இவங்க வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக வந்து சாரி ப்ராஜெக்ட் லீடராக வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் வந்து இவங்க போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் மெம்மேலும் வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க கரெக்டாக இந்த கொலைடு காட்டன் கெமிக்கல் லேபரேட்டரி, ஸோ அதில் வந்து இவங்க ஒரு அசிஸ்டன்ட் ஹெட்டாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அதில் இவங்க நியமிக்கப்பட்ட பிறகு 1958 நடக்குது. ஸோ அந்த 1958 அதில் நியமிக்கப்பட்ட பிறகு காட்டன் சார்ந்த சில விஷயங்கள் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இந்த காட்டன் ஃபேப்ரிக்கெல்லாம், அதாவது பருத்தி துணிகள் எல்லாமே வந்து நிறைய இந்த சுருக்கத்தோடு தான் இருக்கும். அதனால் அதோடைய விற்பனை பாதிக்கப்பட்டிருந்தது, அதோடைய தொழிலே வந்து முடங்கும் தருவாயில் வந்து இருந்து வந்தது. அப்போது இந்த பருத்தி சார்ந்த சில ஆராய்ச்சியில் இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அது சுருக்கமெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அப்போ இவங்க முதல் முறை இவங்க தெரிஞ்சுக்கிற விஷயமா இருந்தது, இந்த செல்லுலாஸ் அப்படின்ற ஒரு பாலிமர் தான் வந்து இந்த காட்டன்லலாம் இருக்குது, பருத்தியில் வந்து அது கம்போஸ் ஆகி இருக்குது அப்படின்றத வந்து உணர்றாங்க. ஸோ அதாவது எப்படி வந்து நைலான் இருக்குதோ, இந்த நைலான் மாதிரியே வெவ்வேறு இந்த பாலிஸ்டர்ஸ் இந்த மாதிரியான சில மூலக்கூறுகள் இருக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயுமே கூட இந்த மாதிரியான சில செல்லுலஸ் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து இவங்க இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் லிங்கிங் அப்படின்ற ஒரு முறையை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஒரு மெத்தடனால் இவங்க என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த காட்டன் வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து செய்கிறாங்க. ஸோ அது முதல் முறை அந்த 1958 இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் 1959 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க முழுக்க முழுக்க ஒரு லீடராக வந்து நியமிக்கப்படுறாங்க இவங்களுடைய லேபுக்கெல்லாம். ஸோ அதுலேருந்து இவங்களுடைய ஒர்க்கையுமே வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த காட்டன் தொழிலில், அதாவது குறிப்பாக அந்த பருத்தி தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஒரு சமயத்தில் காட்டனில் ஒரு துணி இருந்ததுன்னா அதை அயன் பண்ணுறதுக்கே வந்து நேரம் செலவழிக்கணும் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது அது எல்லாமே மாற்றி ஒரு சுருக்கம் இல்லாத காட்டனை வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து இவங்க இருந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்காக பெரிய அளவில் இவங்க வந்து ரூத் ஆர் பெனரிட்டோ வந்து பாராட்டப்பட்டாங்க. அப்போ 1960 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க தொடர்ந்து இந்த நியூகாம்ப் யூனிவர்சிட்டி அதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தவங்க ஆட்ஜன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த இவங்க படித்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டுலேன் ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டுலேன் அதுலேயுமே இவங்களுடைய ஒர்க்கை வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டுலேனுடையது தான் இந்த நியூகாம்ப் காலேஜ் அப்படின்றது. ஸோ அதில் வந்து இவங்க ஆட்ஜன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் நியூ ஆர்லன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஆர்லன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியிலே இவங்க ஒரு லெக்சரராகவும் இந்த 1960 பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க் ஆனது ஒரு பக்கம் வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த காட்டனில் இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வாஷ் அண்ட் வியர் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துவைச்சு அணியக்கூடிய காட்டன். ஸோ அந்த மாதிரியான உடைகள் எல்லாமே இவங்க ரொம்ப சுலபமாக அந்த மாதிரியான ஃபேப்ரிக் துணிகள் எல்லாமே வந்து இவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஒரு மெத்தடுக்காக பேட்டர்னும் இவங்க வாங்குறாங்க. இந்த ஒரு மெத்தட் மட்டும் இல்லாமல் எண்ணில் அடங்காத எக்கச்சக்கமான சில கண்டுபிடிப்புகளும் இவங்க இந்த ஒரு யூஎஸ்டிஏலே, அதாவது இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதிலே இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த யூஎஸ்டிஏ சார்பாக 1964 இவங்களுக்கு டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் அவார்டு வந்து வழங்கப்படுது. ஸோ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இவங்களுக்கு வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு 1968 இந்த ஒரு சமயம் வந்து ஃபெடரல் உமன் அவார்டு இவங்களுக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சதர்ன் கெமிஸ்ட் அவார்டுமே வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அதில் 1970 இந்த ஒரு சமயம் வந்து கிராவன் மெடல் ரொம்ப முக்கியமான ஒரு பதக்கம். ஸோ அது வந்து ரூத் ஆர் பெனரிட்டோவுக்கு வழங்கப்படுது. இந்த ஒரு சமயம் தான் இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில கஷ்டகாலமாக இருந்தது. அதாவது இந்த 1970 இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இது இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இருந்தபோதும் அது எல்லாமே கடந்து வராங்க. கடந்து வந்து போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் வந்து இவங்க ஏற்கனவே இவங்க வந்து பிஎஸ்டி வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி கெமிஸ்ட்ரியிலையும் மாஸ்டர்ஸ் டிகிரி ஃபிசிக்ஸில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பயோஃபிசிக்ஸில் வந்து போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் வந்து பண்ணுறாங்க. கரெக்டாக 1970 இந்த ஒரு சமயத்துலேருந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த
டுலேன் யூனிவர்சிட்டியில் தான் இவங்க வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ 1971 இந்த ஒரு சமயத்தில் கூட இவங்களுக்குண்டான சில அங்கீகாரங்கள் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்தது. இவங்களுக்குண்டான அந்த அவார்ட்ஸுமே வந்து கிடச்சி வந்தது. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சவுத் வெஸ்ட் ரீஜனல் அவார்டு அது வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி சார்பாக. இதுக்கப்புறம் 1972 இவங்களுடைய ஒர்க்கை வந்து இவங்களுடைய ஃபெல்லோஷிப் போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க ப்ரொஃபஸர்ஸாக ரெண்டு பக்கம் வந்து ஒர்க் பண்ணுறது அதையுமே நிறுத்தலை. இன்னொரு பக்கம் யூஎஸ்டியிலையுமே இவங்களுக்கு உண்டான பொறுப்புகள் அதாவது பதவி உயர்வு அப்படின்றது தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அடுத்த சில ஆண்டுகள் இதை நோக்கி போயிருக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட 55 பேட்டன்ஸ் வந்து இந்த காட்டனில் மட்டுமே வந்து இவங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் ரூத் ஆர் பெனரிட்டோ வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் 1981 இந்த ஒரு சமயம் வந்து ரெண்டு திலையுமே அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஆர்லன்ஸ் அதுலேருந்தும் ரிட்டையர் ஆகிடுறாங்க ஒரு லெக்சரராக இருந்து. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த அந்த டுலேன் யூனிவர்சிட்டி ஸோ அதுலேருந்துமே இவங்க வந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க ஒரு ஆர்ஜன்ட் ப்ரொஃபஸராக இருந்து. ஸோ ரிட்டையர் ஆகிட்ட பிறகும் இவங்க வந்து இவங்களுடைய பார்ட் டைம் ஜாபாக வந்து அதை ரெண்டையுமே வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 1981 இதே ஒரு சமயம் வந்து இவங்களுக்கு வந்து கௌரவ டிகிரி வந்து வழங்கப்படுது ஆனரரி டிகிரி அந்த ஒரு பட்டம் வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது அதுவுமே இவங்களுடைய அந்த டுலேன் யூனிவர்சிட்டி சார்பாக. ஸோ இதுக்கப்புறமும் இவங்களுடைய ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணியே வந்திருக்கிறாங்க. அப்போ உமன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் பேர் ஸோ அது வந்து இவங்களுக்கு 1984 வந்து வழங்கப்படுது. அடுத்த 2 தொடர்ந்து ஒர்க் பண்ண இவங்க கரெக்டாக 1986 33 பிறகு இந்த யூஎஸ்டியிலேருந்து இவங்களுடைய 70 வயதில் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ ரிட்டையர் ஆகிட்ட பிறகும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கன்சல்டன்டிங் ஒர்க்கை வந்து இவங்க பண்ணி வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸ்லேயுமே அதாவது டுலேன் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஆர்லன்ஸ் ரெண்டுலேயுமே இவங்களுடைய பார்ட் டைம் ஜாபை வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ விடாது வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி நிறைய ஒர்க்கை வந்து இவங்க அடுத்தடுத்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போவும் கூட சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கிளாசி ஃபைபர் ஸோ இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த கிளாசி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டோடைய மேனுஃபேக்சருக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுறது தான் அந்த கிளாசி ஃபைபர்ஸ் அப்படின்றது. ஸோ அதையுமே இவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துலலாம் இந்த பருத்தி தொழில் மறுபடியுமே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போயிருந்தது. ஸோ அழியக்கூடிய இடத்துல இருந்து இந்த பருத்தி தொழில் காப்பாற்றப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த ரிங்கிள் ஃப்ரீ காட்டன் அப்படின்றது தான் அந்த ரிங்கிள் ஃப்ரீ காட்டன் ஃபைபர்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதை கண்டுபிடிச்சது ரூத் ஆர் பெனரிட்டோ. ஸோ இதுக்காக தான் இவங்க பெரிய அளவில் அந்த பருத்தி தொழிலை காப்பாற்ற வந்தவங்க அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2002 இவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வழங்கப்படுது லெமன்ஸ் அண்ட் எம்ஐடி. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு 2008 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க நேஷனல் இன்வென்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இன்டெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ சேர்க்கப்படுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பல விருதுகளும் பல விஷயங்களும் இவங்களுக்கு வந்து தொடர்ந்து கிடச்சிது. இவங்களும் அடுத்து அந்த 2008 பிறகு ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லாமல் இருந்தாங்க. எல்லாத்துலேருந்துமே ரிட்டையர் ஆகி இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இறுதியாக 2013 அக்டோபர் 5 அன்னைக்கு இவங்களுடைய 97 வயதில் ரூத் ஆர் பெனரிட்டோ வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போயிட்ட பிறகும் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியை வந்து சேவ் பண்ணது அப்படின்னு சொன்னால் அது ரூத் ஆர் பெனரிட்டோவாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ரூத் ஆர் பெனரிட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.